கூட ஸ்டண்ட் யூனிட் தொடங்கி 51 வருஷம். இந்த விழாவில் கலந்து பெரிய சந்தோஷம். அதோடு சேர்த்து அவங்க வந்து பிளட் டொனேஷனும் கந்தானமும் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். எங்களோட நல்ல எண்ணமும் இந்த செயலும் மேலும் சிறக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். சமீபத்தில் நான் ஷூட்டிங்காக ஃபாரின் போயிருந்தேன். போயிருந்தபோது அங்கேருந்த அந்த நாட்டு ஸ்டண்ட் நடிகர்களால் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பண்ணவே முடியல. அது நம்ம ஆளுங்க இருந்தால் தான் அந்த இடத்துல கலக்கி எடுத்திருப்பாங்க. அப்போ தான் தெரிஞ்சு நம்ம ஆளுங்களோட வேகமும் விவேகமும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. அவங்களெலாம் இங்கே சந்திச்சதில் இந்த வருஷத்தில் சந்திச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. வேறு ஒன்றும் இல்லையே. டேய் முடிஞ்சது. ஆ இல்லை, அது வந்து அது நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ண தவறு செஞ்சவங்க ஒரு பக்கம், சப்போர்ட் பண்ணுறவங்களாம் பார்த்தா இன்னமும் எப்படி பெண்களை மதிக்கிறது கற்றுக் கொடுத்துருக்கோம். இன்னமும் பெண் குழந்தைங்களை மதிக்கிறத தனியாக கற்றுக் கொடுங்க போல இருக்குது. குழந்தைங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அது சப்போர்ட் பண்ண நினச்சா ரொம்ப கோவம் வருது. அது படித்தவங்களே செய்கிறாங்க, அது இன்னும் ரொம்ப பெரிய அநியாயமாக இருக்குது. எல்லா வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அம்மாவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் நண்பராகவும் இருக்காங்க. இதுக்கு மேலே தனியாக என்ன பாடம் எடுக்கணும்னு தெரியல. எவனுக்கும் வந்து பெண்களையும் குழந்தைங்களையும் மதிக்கணுங்கிறது எப்படி பாடம் எடுக்குன்னு தெரியல. இல்லை சில பேர் விளக்கம் வேற தராங்க, ஏற்றுக்கவே முடியாது. இது வந்து சும்மா அடிப்படையில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வர வர மனுஷன் நடக்கிறது எப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளை எப்பயுமே டைவெர்ட் பண்ணுறதுல ஒரு வேலையாக வச்சுருக்கானுங்க. அது வந்து அவனா உன்னை பார்த்து இன்னொருத்தனை பார்த்து நீ என்ன மதம், நீ என்ன ஜாதின்னு கேட்குற கேள்வியை கொண்டு வச்சிட்டாங்க. நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கணும் உங்ககிட்ட இருந்து. ஏன்னா நமக்கு வேலை வாய்ப்போ, நம்ம பிரச்சனையோ, அடிப்படை தீர்வோ, தண்ணி பிரச்சனையோ, இல்லை எந்த பிரச்சனையும் தீர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற நம்ம என்ன ஜாதியை சேர்ந்தவன், நம்ம என்ன மதத்தை சேர்ந்தவன், நம்ம எதை கடைப்பிடிக்கணும், இதுக்கு வேறு ஒரு பாடம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இதுலேருந்து நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கணும். இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலுமே அது பத்தாது, ஆனால் தண்டனை கிடைக்கணும். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள நினச்சா ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது, தவறாகவும் இருக்குது. நன்றி.